அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற இந்த கடைசி பகுதியில் இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். முதல் எழுத்தை மாற்றி சொற்களை உருவாக்குக. இங்கே முதல் இருக்கிற அந்த முதல் எழுத்தை மாற்றி நம்ம புதிய சொற்களை உருவாக்குறோம். மடக்கு, மடக்குக்கு வந்து வடக்கு, சொடக்கு. சொந்தம்ல அந்த சோன்ற எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்துக்களை போடுறோம். தந்தம், பந்தம். நாங்கள், நாங்கள் அப்படின்றது எங்கள் எழுதலாம், இல்லை நீங்கள், தங்கள், உங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து வேறுபட்ட சொற்களை வட்டமிட சொல்கிறாங்க. அம்மா, பாட்டி, தாய், அன்னை. அம்மா, தாய், அன்னை எல்லாமே ஒருத்தரை தான் சொல்லுது. பாட்டின்றது மட்டும்தான் வேற ஒரு உறவு முறையை குறிக்குது. அப்போ பாட்டி. தாத்தா, சித்தப்பா, மகிழன், அத்தை. இந்த தாத்தா, சித்தப்பா, அத்தை எல்லாம் வந்து உறவு முறைகளை சொல்லுது. மகிழன் அப்படின்றது பெயரை குறிக்குது. அப்போ மகிழன். கரிகாலன், தெனாலிராமன், விஜயவர்தனன் அமைச்சர். தெனாலிராமன், விஜயவர்தனன் அமைச்சர்லாம் இவங்க உறவையில் இருக்கிறவங்க. கரிகாலன் அப்படின்றது வேற ஒரு அரசர். அப்போ கரிகாலன். யானைப்படை, தேர்ப்படை, விமானப்படை, காலாட்படை. இதில் இது எல்லாமே படைகள், நால்வகை படைகளை குறிக்குது. குதிரைப்படை ஒன்று வரும், ஆனால் இதில் விமானப்படைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேறுபட்டது விமானப்படை. இளநீர், பதநீர், நுங்கு, கருப்பட்டி. இந்த பதநீர், நுங்கு, கருப்பட்டியெல்லாம் பனை மரத்துல இருந்து கிடைக்குது நமக்கு பதநீர்ல இருந்து. ஆனா இந்த இளநீர் வந்து தென்னை மரத்துல இருந்து கிடைக்குது. அப்போ இளநீர். இங்க காராமணி, கம்பு, கோதுமை, சோளம். இல்ல, கம்பு, கோதுமை, சோளம் வந்து தானியங்கள். காராமணி மட்டும் பருப்பு வகையை சார்ந்தது. அப்போ காராமணி எழுதுறோம். அடுத்து தேர்ந்தெடுத்து நிரப்ப சொல்றாங்க. இதில் ஆண் பாலுக்குரியது ஆண்பால், பலர்பாலுக்குரியது பலர்பாலை பார்த்து எடுத்து எழுதுவோம். இங்கே நவீன் பொங்கல், நவீன்றது ஆண்பால், அப்போ அதை வந்து சமைத்தான் அப்படின்னு முடிக்கிறோம். விழியழகி, பால் பருகினாள். விழியழகின்றது ஒரு பெண், அப்போ பருகினாள். தங்கை, தின்பண்டம், தங்கையும் ஒரு பெண் பால் தான், அப்போ தின்றாள். இங்கே புறாக்கள் வந்து பலவின் பால், அப்போ இது வந்து அருந்தின. மாணவர்களும் பல, இது பலர்பால் உண்டனர், நர் வருது. அப்போ குரங்கு, பழத்தை. குரங்குன்றது வந்து ஒன்றன் பால். அப்போ கடித்தது. சரியான இணைப்பு சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுறோம். காற்று பலமாக வீசியது, இருந்தாலும் படகு ஆடலை அப்படின்றவில்லை. அப்போ ஆனால் படகு ஆடவில்லை. காற்று பலமாக வீசியது, அதனால் படகு ஆடியது. அதனால் அப்படின்னு சொல்லி அது ஆகையால். காற்று பலமாக வீசியது, ஆகையால் படகு வேகமாக ஆடியது. படகு வேகமாக ஆடியது ஏனெனில், ஏன்னான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது ஏனெனில் காற்று பலமாக வீசியது. எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றியது. இங்கே நம்ம பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கு, இதை வந்து நம்ம எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றி எழுதுகிறோம். வசந்த, உயர்ந்த. திறந்து, திறந்து. தண்ணி, தண்ணீர். இறங்கி, இறங்கி. முறிச்சி, முறித்து. செவ்வா, செவ்வாய். சொற்களை முறைப்படுத்தி தொடராக மாற்றுறோம். இங்கே சொற்கள் வந்து மாறி மாறி இருக்குது, அது சரியான ஒரு தொடராக மாற்றி எழுதுகிறோம். இங்கே வந்து பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இங்கே வந்து என்றான், ஐயம், அதில் என்ன ஐயம் என்றான். இதை வந்து வியத்தகு சாதனை அல்லவா அப்படின்னு மாற்றி எழுதும். அடுத்து பொறுத்துக்க. பொறுத்துக்களை வந்து கயம், கயம் அப்படின்னா குலம். மன்னன், மன்னன் அப்படின்னு சொன்னால் அரசன். புறவி அப்படின்றது வந்து குதிரையை குறிக்குது. ஆள் அப்படின்னா ஆலமரம். ஆவி, ஆவினா உயிர். பழம் அப்படின்னா கனி. சொல்லுடன் ஒரு இணைத்தை சேர்த்து ஒரு புதிய சொல்லை நம்ம உருவாக்குறோம். கம்பு, இதோட ரூ சேர்த்தா கரும்பு. வால், முன்னாடி சாவை சேர்த்தா சவால். இங்கே யாவை சேர்த்தா பயணம். இங்கே குதி கூட ரைய சேர்த்தா குதிரை. இங்கே வந்து லாவை சேர்க்குறோம், அப்போ அப்பளம். இங்கே நடுவில் வாவை சேர்க்குறோம், சேர்த்தா தவளை. இப்போ இங்கே விடையை கொடுத்துட்டாங்க. அந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம எழுதணும். பனைமரத்திற்கு கற்பகத்திரு என்ற பெயரும் உண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ இதை எப்படி கேள்வியாக மாற்றலாம் அப்படின்னா, எதற்கு கற்பகத்தரு என்ற பெயர் உண்டு அப்படின்னு மாற்றி எழுதலாம். அப்படி இல்லைன்னா பனை மகரத்துக்கு என்ன பெயர் உண்டு, வேறு என்ன பெயர் உண்டுன்னு மாற்றி எழுதலாம். அடுத்து கல்லணையை கட்டியவர் கரிகாலன். இதை எப்படி எழுதலாம், கல்லணையை கட்டியவர் யார். வள்ளி பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினாள். இதை எப்படி எழுதலாம்னா, வள்ளி பள்ளிக்கு எப்படி ஓடினாள். வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா, வள்ளி எங்கு துள்ளி குதித்து ஓடினாள் அப்படி எழுதலாம். ரெண்டு விதமாக எழுதலாம். வள்ளி எங்கு துள்ளி குதித்து ஓடினாள் எழுதலாம், வள்ளி பள்ளிக்கு எப்படி ஓடினாள் அப்படியும் எழுதிக்கலாம். அடுத்து படத்தை பற்றி மூன்று வரிகள். படத்தை, இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு உண்டான ஒரு மூன்று வரிகளை எழுத சொல்கிறாங்க. சாதாரணமாக எழுதுனா அந்த வர்ணனை தொடரில் வட்டமான நிலா.
இல்லைனா முழுமையான முழுமையான நிலவு பௌர்ணமி ஆகும். வானில் வட்ட நிலாவை பார்த்தேன். அடுத்து வானவில், வண்ண வானவில், வானவிலில் ஏழு வண்ணம் இருக்கும். நேற்று மழை பெய்துவிட்டதும் வானில் வானவில் தோன்றியது. மொட்டு நிலைக்கான தொகுத்தறி மதிப்பீடு. இதில் முடியும் எழுத்தை முதலாக கொண்டு ஒரு சொல்லை உருவாக்குறோம். கொடி மல்லிகை, இங்கே கையில் முடியுது அப்போ கை கடிகாரம், இல்லை கைக்குட்டை. இப்போ கைக்குட்டைன்னு சொல்லும்போது டையில் முடியுது அது டைம். அந்த மாதிரி முடிகிற எழுத்துல புதிய சொற்களை உருவாக்கி எழுதுறோம். இங்கே செம்பருத்தி, தீயில முடியுது அப்போ திசை. இது சைல முடியுது சைகை, கையில் முடியுது கை. அடுத்து பூம்பாவை, பூம்பாவை அப்படின்றது வந்து வயில முடியுது அப்போ இது வைகாசி. இங்கே சீல முடியுது சிவகாமி. இங்கே மீ அப்படின்ற எழுத்துல முடியுது அப்போ மிளகு. இங்கே கூல வந்து குருவி. துவரம் பருப்பு, பூன்ற எழுத்துல முடியுது அப்போ புதல்வி. இங்கே வீல முடியும் போது விறகுன்னு ஆரம்பிக்கிறோம், கூல முடியுது குடை. அடுத்து வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி சீல முடியுது அப்போ சிவகாசி, சிவப்பு, புகை, கை. மட்டைப்பந்து, மட்டைப்பந்து வந்து தூள முடியுது அப்போ துவர்ப்புன்னு ஆரம்பிக்கிறோம். இங்கே பூன் முடியுது புரட்சி, சி சிகரம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சொல்லுக்குரிய பொருளை பொறுத்துக, இந்த சொல்லுக்குண்டான பொருளை வந்து பொறுத்து எழுதுறோம். தென்னீர், தென்னீர் அப்படின்னு சொன்னால் தெளிந்த நீர். திரள் அப்படின்னு சொன்னால் திரள்னா கூட்டம், திரளான கூட்டம், திரள்னா கூட்டம். ஆவல், ஆவல்னா விருப்பம். அஞ்சுதல், அஞ்சுதல்னா பயம், பயப்படுதல். பொதினா மூட்டை, பொதினா மூட்டை. சூழ்ச்சி, சூழ்ச்சி அப்படின்னு சொன்னால் தந்திரம். அடுத்து எழுத்து வரக்கு சொற்களை வந்து தொடராக்கி எழுதுகிறோம். நேற்று வாங்கி வந்த காய்கறிகளை பார்த்தேன். இதை எப்படி எழுதலான்னா, நேற்று வாங்கி வந்த காய்கறிகளை பார்த்தேன். ஊற வச்சு முளை போட்ட விதை இன்னும் முளைக்கலை. இதை வந்து ஊற வைத்து முளை போட்ட விதை இன்னும் முளைக்கவில்லை. அப்படி இல்லைன்னா இதை வேற மாதிரி எப்படி மாற்றி எழுதலான்னு சொன்னால், ஊற வைத்து முளைவிட்ட, முளை போட்ட எழுதலாம், இல்லை முளைவிட்ட, முளைவிட்ட விதை இன்னும் முளைக்கவில்லை. மூன்று காலத்துக்கும் பொருந்துற மாதிரி தொடர எழுதுறோம். நூலகம் சென்று படி, அதை எப்படி எழுதலான்னா, நூலகம் சென்று படித்தேன். முதல்ல இருக்கிறது வந்து கடந்த காலம், அதாவது இறந்த காலம, கடந்த காலம் இல்லைன்னா இறந்த காலம். முதல்ல இருக்கிறது இறந்த காலம். நூலகம் சென்று படித்தேன், நூலகம் சென்று படிக்கிறேன். இது வந்து நிகழ்காலம், நிகழ்காலத்தை குறிக்குது. நூலகம் சென்று படிப்பேன், இது வந்து எதிர்காலம். அதே மாதிரி தான் கீழவும், கரும்பை கடித்து சுவைத்தேன், இது வந்து இறந்த காலம். கரும்பை கடித்து சுவைக்கிறேன், நிகழ்காலம். கரும்பை கடித்து சுவைப்பேன், இது வந்து எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ மூன்று காலத்துக்கும் பொருந்துற மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே கீழே வந்து விடைக்கேற்ற வினாவை எழுதுகிறோம். அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தன வருகை தந்திருந்தார். அப்போ எந்த நாட்டு மன்னர் வருகை தந்திருந்தார் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா அண்டை நாட்டு மன்னர் மன்னர் யார் வருகை தந்திருந்தார் அப்படின்னா எழுதலாம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான். அமுதவாணன் யாருடன் வார சந்தைக்கு சென்றான்? மரங்களின் கிளைகளில் இலைகளிலும் நீர்த்திவலைகள் தெரிந்தன. இதை எப்படி எழுதலாம்னா, நீர்த்திவலைகள் எங்கு தெரிந்தன எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் என்ன தெரிந்தன அப்படின்னு எழுதலாம். ரெண்டு விதமாக எழுதலாம். அது நீர்த்திவலைகள் எங்கு தெரிந்தன எழுதலாம், இல்லைன்னா மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் என்ன தெரிந்தன அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே சொற்களை இணைத்து மூன்று தொடராக மாற்றி எழுத சொல்கிறாங்க. அப்போது அவள் நடனம் ஆடினாள், அவர்கள், இங்கே அவர்கள்ன்ற வார்த்தை வச்சு எழுதும்போது அவர்கள் பூங்காவிற்கு சென்றனர். அவை, அவை வானில் பறந்தன. அவன் சுற்றுலா சென்றான். அது தோட்டத்தில் மேய்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதில் வந்து ஒரு இப்போ இங்கே இருக்கிற ஒரு சொல்ல தொடராக மாற்றி எழுதுகிறோம். ஓவியம், நான் ஓவியம் வரைந்தேன், எனக்கு ஓவியம் வரைய பிடிக்கும், அந்த மாதிரி எழுதலாம். அடுத்து விடுகதை, விடுகதையை வந்து எனக்கு விடுகதை படிக்க பிடிக்கும், இல்லை எனக்கு விடுகதை போடுவது மிகவும் பிடிக்கும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். பத்தை மட்டை, பத்தை மட்டை என்பது பனை மரத்தின் உறுப்புகளில் ஒன்று. பிழை நீக்கி எழுதுகிறோம். இதில் வந்து இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, அதாவது எழுத்துன்னு இருக்குது. இதை வந்து இளமையில் லாவை மாற்றி எழுதுகிறோம். இங்கே லா, அப்புறம் இங்கே வந்து சிலை, சின்னலை வருது, சிலை மேல் எழுத்து. அடுத்து மன்னவனூர்,
நூ வந்து ரெண்டு சுழி நூ, ஓர் அழகான இங்கிருக்கு அது வந்து அழகான மலை, மலை கிராமம் ரா, இந்த எழுத்துக்களை மாற்றி எழுதுறோம். காவிரியில் ரீ மாறுது, அடிக்கடி பெரு வெள்ளம் ரு, வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து நம்ம இனிப்பு பொருள் வெள்ளத்தை கொடுத்துருக்காங்க, வெள்ளம் பெரு வெள்ளம் நீர்ப்பெருக்கு பெரும் வெள்ளம் வரும். அடுத்து உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புறது, அம்மா கறி எடுப்பில் கறி சமைத்தாள், ஆடு தலையை ஆட்டிக்கொண்டே தழையை தின்றது, வாழை மரத்தின் கீழ் நின்ற நாயின் வாளை பிடித்து இழுத்தது குரங்கு. இந்த பத்தியில் இருக்கிற வர்ணன சொற்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கேன், அதை கீழே எடுத்து எழுதுறோம். இதில் வந்து வர்ணனை சொற்கள்னு பார்த்தா வட்டநிலா, அப்புறம் சிவப்பாக, அப்புறம் வந்து விறகு அடுப்பு, இந்த கருத்த வெள்ளை விலையின் ரெண்டு, இந்த மஞ்சளாக அப்படின்றது கூட ஒரு வர்ணனை சொல் தான், கொடியெடுப்பில் மஞ்சளாக மனமிக்க பூண்டுடன், இதெல்லாம் வர்ணனை சொற்கள். இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம், வட்டநிலா போல, கருத்த வெள்ளை வெளியேறின, மனமிக்க, இந்த மாதிரி வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுறோம். அடுத்து மலர்நிலை மாணவர்களுக்கான தொகுத்தை மதிப்பீடு. இங்கேயும் இந்த இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க, இந்த இணைப்பு சொற்கள் நம்ம வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறோம். நேற்று மழை அதனால் அப்படின்ற வார்த்தை எழுதுறோம், நேற்று மழை பெய்தது அதனால் குளம் நிரம்பியது, எனினும் மழை பெய்தது எனினும் ஏரி நிரம்பவில்லை, எனவே உடல் நலம் சரியில்லை எனவே விடுப்பு எடுத்தேன், அல்லது தாகத்திற்கு இளநீர் அல்லது பதநீர் குடிக்கலாம், ஆகவே பனி அதிகம் பொழிந்தது ஆகவே இரவு குளிராக இருந்தது, இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை இடையில போட்டு எழுதுறோம். அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக, இந்த பாட்டு இங்கே இருக்கிற பாட்டை படிக்கிறோம், படிச்சுட்டு இங்கே இருக்கிற வினாக்களுக்கு விடை எழுதுறோம். என்ன வினான்னா, முதல்ல முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொல், முதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது வந்து இங்கே இப்போ நிலா நில்லாமல், இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றா இருக்கு. அடுத்து வந்து மலை மல்லிகை, மலை மேலே, அப்புறம் இந்த மல்லிகை மாமா முதல் எழுத்து ஒன்றா இருக்கு. அப்புறம் வந்து சத்தம் சற்றும், சத்தம் சற்றும், அப்புறம் விண்கலம் விரைவில், இப்போ இதிலெல்லாம் முதல் எழுத்துக்கள் ஒன்றா இருக்கு, அந்த வார்த்தைகளை எடுத்து எழுதுறோம். நிலா நில்லாமல், மலை மல்லிகை, சத்தம் சற்றும், விண்கலம் விரைவில், இந்த வார்த்தையில எழுதுறோம். அப்புறம் விண்கலத்தில் ஏறியே விரைவில் வருவோம் முன்னிடம், தொடர்க்கு பொருந்தாத சொல் அப்படின்றது முயற்சி இன்மை. மலை மீது ஏறி வருவதும் நம்பிக்கை பூ தருவதும் யார், நிலா. குழந்தைகளின் விருப்பத்தை நிலவு நிறைவேற்றியதா, நிறைவேற்றவில்லை, இல்லை. இறங்கு விலகி சில மெதுவாக ஆகிய சொற்களுக்கான எதிர் சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. இறங்குக்கான எதிர்ச்சொல் வந்து ஏறி, விலகுக்கு வந்து விரும்பு, சிலருடைய எதிர்ச்சொல் வந்து பல, மெதுவாக இதனுடைய எதிர்ச்சொல் வந்து விரைவில். இங்க இருக்கிற பத்தியை படிச்சுட்டு இந்த பத்தி கொண்டான கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். இந்த பத்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கென்றன ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள், இனியனும் இனியாவும் அன்பு பொங்க தன் பிள்ளைகளை அழைத்தால் அம்மா, பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள், பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையிலை ஊற்றினால் அம்மா, துணையாக தொட்டு சுவைக்க சுல்லென்ற பிரண்டை துவையலும் வைத்தாள், நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர், பின்னர் தாயிடம் விடைபெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, துளிர் என்ற சொல்லுடைய பொருள் நினைக்கிறாங்க, அந்த துளிர் என்ற வார்த்தையை வைத்து நாம ஒரு தொடரை உருவாக்கணும். துளிர் அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து இளம் இலை, இதை வச்சு ஒரு தொடரை உருவாக்கணும்னா, வாழையின் இளம் இலையை விரித்து சுட சுட சோறு உண்டேன். அடுத்து ஆயத்தப்படுத்துதல் அமர்ந்து, இந்த சொல்லுக்கான பொருள், இதனுடைய பொருள் வந்து தயார் செய்தல் உட்கார்ந்து. குழந்தைகள் உண்ட உணவுகள் யாவை, குழந்தைகள் என்னென்ன உணவு உண்டாங்கன்னா, வரகரிசி சோறு, பருப்பு கடையல், பிரண்டை துவையல். பத்தியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை தொடர் என்னென்ன வர்ணனை தொடர்கள் இந்த பத்தியில் இடம்பெற்றுக்குன்னா, பசுங்கன்றன, துளிரான, சுடசுட, ஆவி பறக்கும், சுல்லென்ற, சப்பு கொட்ட, இதெல்லாம் வந்து வர்ணனை சொற்கள். குழந்தைகள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளனர், குழந்தைகள் வந்து பசுங்கன்றுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளனர். அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க, இந்த அறிவிப்பை படிச்சுட்டு இங்கே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். இது ஒரு அறிவிப்பு பலகை, இது வந்து நெடுந்தளத்திலே அறிவிச்சிருக்கு. அறிவிப்பின் மூலம் அறிந்து கொள்ளும் செய்தி எது, மேம்பால பணி என்றதை நம்ம அறிஞ்சிக்கிறோம். இல்லை 13/9/2004 அன்று வாகனங்கள் எந்த பாதையில் செல்ல முடியும், அது வந்து மதுரை காலவாசல் மேம்பாலம் வழியாக செல்ல முடியும். அறிவிப்பில் மாற்று வழித்தடமாக கூறப்பட்டுள்ள இடம் எது, அது வந்து பெரியார் பேருந்து நிலைய வழித்தடம் தான் மாற்றிடமாக கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பை வெளியிட்டது யார், இந்த அறிவிப்பை வெளியிட்டது வந்து நெடுஞ்சாலைத்துறை மதுரை. வாகனங்கள் பெரியோர் பேருந்து நிலைய வழித்தடத்தில் செல்லும்
தொடருக்கேற்ற வினாவினை உருவாக்குக. இந்த தொடருக்கான அது வாகனங்கள் பெரியோர் பேருந்து நிலைய வழித்தடத்தில் செல்லும், இதுக்கான ஒரு வினாவை நம்ம உருவாக்கணும். வாகனங்கள் எந்த வழித்தடத்தில் செல்லும்? கொடுக்கப்பட்டுள்ள கட்டுரையை கருத்துக்களை தலைப்பிற்கேற்றவாறு வகைப்படுத்திடுங்க. இங்கே ஒரு செல்ல பிராணி நாயை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை இங்கே இருக்கிற தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பிரித்து எழுதுறோம். முன்னுரை: ஒரு நாயை வளர்ப்பது எப்போதும் மகிழ்ச்சியை தரும், குழந்தைகளை போன்று மனிதர்களிடம் அன்பை வெளிப்படுத்துகின்றன. பொருளுரை: நாய்கள் அதிக மோப்ப சக்தியை பெற்றுள்ளன, அதனால்தான் காவல்துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. அறிவு கூர்மை மற்றும் தோழமை காரணமாக அது மனிதனின் சிறந்த நண்பனாக கருதப்படுகிறது. முடிவுரை: நாய்கள் வீட்டை காப்பது, நட்புடன் இருப்பது, அறிவு கூர்மையுடன் செயல்படுவது போன்ற காரணங்களால் பெரும்பாலும் வீட்டில் செல்ல விலங்காக வளர்க்கப்படுகின்றன. செல்ல பிராணிகளில் நாய் மிகவும் நன்றியுள்ள விலங்கு. கடிதத்தை நிறைவு செய்க. இந்த கடிதத்தை நிறைவு செய்கிறோம். முதல்ல பெயர் ஏதாச்சும் ஒரு பெயரை எழுதிக்கிறோம், அதாவது உங்கள் பெயரை எழுதுங்க. 4ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காலவாசல், உங்கள் ஊர் பெயர். பெறுநர்: வகுப்பு ஆசிரியர், 4ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊர் பெயர். மதிப்பிற்குரிய ஐயா எழுதலாம், அம்மா எழுதலாம், இல்லை அம்மையர். மதிப்பிற்குரிய அம்மையர் எது வேண்டாலும் எழுதிக்கலாம். நான் எனது மாமாவின் திருமணத்திற்காக வெளியூருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் நாளை 6/9/2024 ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து, தங்கள் உண்மையுள்ள மாணவன் இல்லை மாணவி. தங்கள் உண்மையுள்ள மாணவன் இல்லை மாணவின்னு போட்டு உங்கள் பெயரை எழுதணும். இங்கே வந்து இடம் எந்த ஊர் என்ன தேதி. நம்ம வந்து 6ஆம் தேதி விடுப்பு கேட்குறோம். அப்போ 6ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் தான் நம்ம அந்த லெட்டர் விண்ணப்பத்தை எழுதுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி தேதியை போடுறோம். அடுத்து, தொகுத்தறி மதிப்பீடு இந்த 4ஆம் நிலைக்கு உண்டானது. கோடிட்ட இடத்தை நிரப்பி தொடரை எழுதுக. இங்கே வந்து டேஷில் கொடுத்துட்டு இட்டா இம்முன்ற வார்த்தை மட்டும் கொடுத்துட்டாங்க. சில எழுத்துக்களை நாம் எழுதி அதுக்கான ஒரு தொடரை உருவாக்கி எழுதியிருக்கோம். இப்போ பான் போடும்போது இது பட்டமாவது, பட்டம் காற்றில் பறந்தது, பட்டம் பறக்க பிடிக்கும். ஓட்டம்: அவன் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டான், அவன் ஓட்டமாக ஓடினான். எழுதிக்கலாம். சட்டம்: சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. கான் வரும்போது கட்டம்: குழந்தைகள் கட்டம் போட்டு நொண்டி விளையாடினர். அடுத்து விட்டம்: ஆரத்தின் இருமடங்கு விட்டம் ஆகும். கணிதத்தில் வரும் இல்லைங்களா விட்டம், அதுதான் ஆரத்தின் இருமடங்கு விட்டம் ஆகும். அடுத்து, விடையளிக்க: தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. இப்போ இங்கே நிரப்பும் சொற்களை கொண்டு புதிய தொடரை உருவாக்கணும். இந்த டேஷில் நம்ம என்ன சொற்களை போடுறோமோ அதை வச்சு ஒரு புதிய தொடரை உருவாக்கணும். கடைவாசலில் பெரிய கரடி ஒன்று நின்றிருந்தது. முளைப்பாரி என்பது விதை திருவிழா. அவன் நேற்று தன் நண்பனை பார்த்தான். மலர் கண்காட்சியில் வண்ண மலர்கள் கண்ணை கவர்ந்தன. இப்போ அந்த 4 வார்த்தைகள், 1 திருவிழா, பார்த்தான், வண்ணம், இந்த 4 வார்த்தைகளை வச்சு ஒரு புதிய தொடரை உருவாக்குறோம். வண்ண திருவிழா 1, பார்த்தான். படத்தை பார்த்து 5 வருணனை தொடர்களை எழுதுக. இந்த படத்தை வச்சு ஒரு 5 வருணனை தொடரை நம்ம எழுதுறோம். 1. அடர்ந்த காடு இருண்டு இருக்கிறது. அடுத்து வந்து, பறவைகள் சிறகடித்து பறக்கின்றன. குழந்தைகள் அழகாய் பாடம் படிக்கின்றனர். வண்ணத்து பூச்சி மனமிக்க பூவை தேடி செல்கிறது. செல்ல பிராணியான நாய்க்குட்டி இரண்டும் அவர்களுடன் அமர்ந்துள்ளன. இந்த மாதிரியான வார்த்தைகளை, வர்ணனை வார்த்தைகளை போட்டு நம்ம இந்த தொடர்களை எழுதுகிறோம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடை எழுதுகிறோம். கண்ணனும் வாசுவும் பரிசு பொருள் வாங்குவதற்காக கடைக்கு சென்றனர். கடையில் வைத்திருக்கும் பொருள் ஒன்றில் அவர்களின் உருவம் தெரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். சுவரில் பொருத்துவதற்குரிய படம் ஒன்றை தேர்ந்தெடுக்க நினைத்தனர். பிறகு உடல் முழுவதும் வரிகளை கொண்டு வேகமாக ஓடும் விலங்கு ஒன்று, புல் தின்பதை போன்ற படமும், மலையிலிருந்து விழுகின்ற தண்ணீரின் படமும் அவர்களை மிகவும் கவர்ந்தன. அடுத்ததாக, மழை வருமுன் நடனமாடும் பறவையின் படத்தையும், குக்கூ என கூவும் பறவையின் படத்தையும் பார்த்து மகிழ்ந்தனர். இறுதியாக, நம் நண்பனுக்கு மிகவும் பிடித்த தும்பிக்கை கொண்ட ஒரு விலங்கின் படத்தை மட்டும் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். இப்போ இதில் என்னன்னா, கடையில் வைத்திருக்கும் பொருள் ஒன்றை அவன் உருவம் தெரிந்ததுன்றாங்க. அப்போ அது வந்து கண்ணாடி. ஒரு கண்ணாடியை பார்த்து ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டாங்க.
சுவரில் பொருத்துவதற்குரிய படம் ஒன்றை தேர்ந்தெடுக்க நினைத்தனர். சுருள் சுவத்துல விற்கிற மாதிரி படத்தை பாக்குறாங்க. அப்போ உடல் முழுவதும் வரிகளை கொண்டு வேகமாக ஓடும் விலங்கு ஒன்று புல் தின்பதை போன்ற படம். உடல்ல வரிகள் இருக்கும், அது வந்து வேகமாக ஓடும், புல்லு தின்னும், அப்போ அது வந்து வரி குதிரை. அப்புறம் படமும் மலையிலிருந்து விழுகின்ற தண்ணீர் படம், அப்போ அது வந்து அருவி. அடுத்ததாக மழை வருமோ நடனமாடும் பறவை மயில், குக்கு என கூவும் பறவை குயில். அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, இந்த படங்களுடைய எல்லாத்தையும் பார்த்தாங்க. கடைசியாக அவங்க நண்பனுக்கு பிடிச்ச தும்பிக்கை கொண்ட ஒரு விலங்கு, தும்பிக்கை கொண்ட விலங்கு அப்படின்றது யானை. சரி, இப்போ நம்ம இங்கே வந்து கேள்விகளுக்கு போகலாம். சரியா தவறா? அவர்களை மிகவும் கவர்ந்தது அருவியின் படம். சரி, அடுத்து கடையில் வெறும் படங்கள் மட்டுமே இருந்தன இல்லை, தவறு. ஏன்னா அங்கே கண்ணாடியும் இருந்தது, அப்போ இது வந்து தவறு. கடையில் அவர்கள் பார்த்த பறவைகளின் படங்கள் யாவை? அவங்க பார்த்த பறவைகள் படங்கள் வந்து மயிலும் குயிலும். கண்ணனும் வாசும் எந்த பொருளை பார்த்து சிரித்தனர்? கண்ணனும் வாசும் கண்ணாடியை பார்த்து சிரித்தனர். இறுதியாக அவர்கள் வாங்கிய படம் வந்து யானைப்படம். நீ அந்த கடைக்கு சென்றால் எந்த படத்தை வாங்குவாய்? ஏன்? நான் மயில் படத்தை வாங்குவேன். ஏனென்றால் மயில் அழகாக நடனமாடும், மயில் தோகை விரித்து ஆடுவது அழகாக இருக்கும். தொடர்களை வந்து வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே 5 தொடர்கள் இருக்குது. இந்த 5 தொடர்களை முதல்ல வரிசைப்படுத்துகிறோம். முதல்ல எது வரும்னு அந்த வரிசைக்கேற்ப இங்கே கீழே எழுதுறோம். முதல்ல வந்து பள்ளியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. அடுத்து 2வது எது வரும்னா போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களுடைய இடங்களில் அமர்ந்தனர். அடுத்து 3வது வந்து ஒவ்வொருவருக்கும் வண்ண எழுதுகோள்கள், வெள்ளை தாள்கள் மற்றும் அழிப்பான்களை ஆசிரியர் வழங்கினார். அடுத்து அனைவரும் வெள்ளைத்தாளில் படம் வரைந்து வண்ணம் தீட்டினர். கடைசியா நன்றாக வரைந்து வண்ணம் தீட்டிய குழந்தைகளுக்கு ஆசிரியர் பாராட்டினார், அவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். இங்க ஒரு பத்தி இருக்கு, இதை படிச்சுட்டு கீழே வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும், ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் துன்பப்பட்டனர். இதுதான் பத்தி. இதுலேருந்து என்ன கேள்வி பாருங்க. காவிரியின் வெள்ள நீர் சென்று சேரும் இடம் கடல். சரியா தவறா? கோடைக்காலம் வறண்டும் மழைக்காலம் நீர் நிறைந்தும் இருந்தது. சரி, மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இது வந்து தவறு. அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியுடன் இல்லை, அவங்க வந்து துன்பப்பட்டாங்க. பத்தியில் உள்ள காவரிசை சொற்களை எழுதுக. காவரிசை சொற்கள் வந்து இந்த பத்தியில் கடல், காவிரி, கோடைக்காலம். வெள்ளப்பெருக்காலம் நீர் இன்றியும் துன்பப்பட்டனர். யார் துன்பப்பட்டவர்கள்? வந்து மக்கள். வெள்ளப்பெருக்காலம் நீரின்றியும் துன்பப்பட்டவர்கள் மக்கள். பத்தியில் இடம்பெற்றுள்ள பருவ காலங்களை கண்டறிந்து எழுதுக. இதில் என்னென்ன பருவ காலங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடைக்காலம், மழைக்காலம். கோடைக்காலம் மழைக்காலம் தான் அதில் இருக்கிற பருவ காலங்கள். ஒரு கட்டுரை எழுதுக. பனைமரத்தை பற்றின ஒரு கட்டுரை. இது வந்து நம்ம 4வது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பாட புத்தகத்தில் இருக்கிற பனைமரத்தின் சிறப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பாடப்பகுதியில் வர்றதை தான் நான் அப்படியே கட்டுரையாக எடுத்து எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் சுருக்கி எழுதியிருக்கேன். முன்னுரை. பனைமரம் உயரமாக வளரக்கூடியது. பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டும் உயர காரணமாக அமைகிறது. மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பொருளரை. பனைமரத்தில் பனம்பழம் காய்த்து பழுக்கும். பனைமரம் வேர் தூர்பகுதி, நடுமரம் பத்தை மட்டை உச்சி பகுதி, ஓலை சில்லாட்டை பாலை பீலி, பனங்காய் பச்சை மட்டை சாறை ஓலை குருத்தோலை முதலிய 12 உறுப்புகளை உடையது. இதற்கு கற்பக தரு என்ற பெயரும் உண்டு. பனநுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுத்துகிறது. பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து விளையாடலாம். முடிவுரை. தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். பனைமரம் காப்போம், பயன் பல பெறுவோம். நன்றி.